உங்க குடும்பம், உங்க உடன் ஊழியர்கள், ஊழியம் இணைக்கப்பட்ட ஜனங்கள், உங்கள் எல்லைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரோடும் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவனும் சிறப்பான வெற்றியை பெறும்போது நீங்கள் வெற்றி பெற்ற மனிதராய் மாறுகிறீர்கள். ஆகவே என்னை சுற்றி எந்த இடத்திலும் நான் தோல்வியை அனுமதிக்க முடியாது. காரணம், நான் அவருக்கு சாட்சியாயிருக்கிறேன். அவரோட டிஸ்பிளே, நான் அவருக்கு ஸ்டார். ஏன்னா பைபிள் என்னை பற்றி சொல்லுது, தானியேல் 12:3 வாசித்து முடிப்போம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், நட்சத்திரங்களைப் போலவும், நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். கை தட்டுங்க. நீரன்றி வேறு இல்லை ஐயா, எல்லாமே நீ தானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீ தானே. அநேகரை கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள் வழி நடத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல இருப்பார்களாம் ஆகாய மண்டலத்தில், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். அப்படின்னா எவர்லாஸ்டிங், நீங்கள் தான் ஸ்டாரு. அந்த ஸ்டார்லாம் போயிடும். த ரியல் ஸ்டார் யூ அண்ட் மீ, நம்ம தான் ஸ்டாரு. நம்ம நிறைய பேரை வழி நடத்தணும். எப்படி வழி நடத்த வேண்டும் என்ன நல்லா பாருங்கள். 80 வயசு 90 வயசு ஆட்கள் கூட என்ன நல்லா பாருங்கள், 90 வயசு ஆட்கள் கூட பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள், உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள், உங்கள் பிரசங்கத்தில் உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள், உங்கள் வாழ்க்கையின் செழிப்பை பார்க்கிறவர்கள், உங்கள் சரீர ஆரோக்கியத்தை பார்க்கிறவர்கள், உங்கள் குடும்பத்தின் உயர்வை பார்க்கிறவர்கள், கை தட்டுங்க. தேவனிடத்தில் வழி நடத்தப்படுவார்கள். அதனால நீங்க தான், உங்க லைஃப் தான் வழி நடத்தணும். அதனால நீங்க உங்களை குறித்து ரொம்ப கேர் எடுக்கணும். நீங்க நான் தானே சார், நீங்க மட்டும் இல்லை, நீங்க நல்லா இருந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சரிவு இருந்தால் நீங்கள் தான் தோத்துட்டீங்க. குடும்பம் தானே, இல்லை இல்லை, நீ தோத்துட்ட. நீங்கள் நல்லா இருந்து உங்கள் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் தோத்துட்டீங்க. நீங்கள் நல்லா இருந்து உங்கள் பெற்றோர் கூட ஒரு பிரச்சனை, நீங்கள் தோத்துட்டீங்க. அப்போ நீங்கள் யாருன்னா, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் அக்கா, உங்கள் அக்கா, உங்கள் தங்கச்சி, உங்கள் வந்து மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்கள் உடன் ஊழியர்கள், ஊழியம் இணைக்கப்பட்ட ஜனங்கள், உங்கள் எல்லைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரோடும் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவனும் சிறப்பான வெற்றியை பெறும்போது நீங்கள் வெற்றி பெற்ற மனிதராய் மாறுகிறீர்கள். ஆகவே என்னை சுற்றி எந்த இடத்திலும் நான் தோல்வியை அனுமதிக்க முடியாது. காரணம், நான் அவருக்கு சாட்சியாயிருக்கிறேன். நான் ஒரு ஸ்டார். அதனால என்னை பார்க்கறவன் ஒரு கம்ப்ளீட் மேன் என்னை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? கம்ப்ளீட் மேன். மேகசீன்ல ஃப்ரண்ட் பேஜில் போட்டேன், ஒரு நன்மையும் குறையாது, ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு ஆயுதமும் வாய்க்காது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, ஜீவன நாளெல்லாம் ஒருவன் உனக்கு ஒன்று கிடையாதுரா, ஒன்று கிடையாதுரா. என்ன ஆண்டவரே சொல்றேன், என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று கிடையாது. அடுத்த வருஷம் ஒன்று இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைபடாது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் வாய்க்காது. அடுத்து, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எல்லாத்துக்குமே 100 சொல்றாரு பாருங்க, 100 கை தட்டுங்க, 100. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அதுதான் நீங்க, அதுதான் உங்க வாழ்க்கை, அதுதான் உங்க வாழ்க்கையில வெளிவரப்போகுது. 100 வெளிவரணும், 100 வெளி. ஏன்னா நீங்கள் தான் ஸ்டாரு, நீங்கள் தான் ஸ்டார்.